வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான எக் பிரியாணிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? முட்டை 4, பாஸ்மதி ரைஸ் 350 கிராம், புதினா மல்லி 1 கப்பு, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சது, டொமேட்டோ 1 சாப் பண்ணி வச்சது, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கோகோனட் ஆயில் 5 டீஸ்பூன், ghee 1 டீஸ்பூன், பே லீஃப் 2 நம்பர், க்ளவ் 4 நம்பர், சினமான் ஸ்டிக் 1 இன்ச்சு, க்ரீன் கார்டமம் 2, பிளாக் கார்டமம் 1, ஸ்டார் அனீஸ் 2 நம்பர், தேவைக்கேற்ற உப்பு. பாஸ்மதி ரைஸை 10 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எப்படி எக் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. பேன் ஹீட் ஆன உடனே அதில் 5 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிடலாம். கோகோனட் ஆயில் ஊற்றின உடனே நம்ம கீ 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். கீ ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ட்ரை ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கின உடனே நம்ம சாப் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ ஆன் பண்ண உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும், நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின உடனே நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே நம்ம சில்லி பவுடர் போட்டு அதுக்கடுத்து கரம் மசாலா போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கியாச்சு. அதுக்கடுத்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே சேம் கப்பில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணோம். நோட் பண்ணிக்கோங்க, 1 கப் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணோம். அதே கப்பில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ண வச்ச எக்கை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு பப்புள் வந்த உடனே நம்ம குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் சிம்மில் வச்ச பிறகு ஒரே ஒரு விஷுவல் வரணும். விஷுவல் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரோட சூடு இறங்கின உடனே நீங்கள் குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. ரைஸை பிரேக் ஆகாமல் ஸ்லோவாக கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுவையான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென், பாய்.